பக்தி பரவசம். இடும்பன் அதிதீவிரமான முருக பக்தன். ஆட்கொண்டவர் பழனிமலையில முருகப்பெருமான் தான் அப்படிங்கிறத உணர்ந்து மகிழ்ச்சி அடைந்தான். இடும்பனுடைய பண்பையும் குருபக்தியையும் மெச்சி முருகப்பெருமான் இடும்பனை தன்னுடைய காவல் தெய்வமாக ஆக்கி கொண்டார். காவடி இடும்பனை போல எடுப்போருக்கு அருள் பாலிப்பதாக நான் வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னார். அதனால தான் இடும்பனை போல நம்ம காவடி எடுக்கிறோம். சுமார் 450 அடி உயரமுள்ள இந்த குன்றின் மீது முருகன் ஞான தண்டாயுத பாணியாக கோவில் கொண்டு அருள் பாலிக்க மலைப்பாத மேலே போகும்போது இடும்பனுடைய சிற்பத்தை கண்டு வணங்குறோம். இடும்பாசுரனுடைய அசுர இயல்பையும் அந்த அறியாமையை அழித்தவனும் முருகப்பெருமான் தான். வேலவா வேலவா வேல் முருகாவா, வேலவா வேலவா வேல் முருகாவா, வேல் முருகாவா வேல் முருகாவா, வேல் முருகாவா வேல் முருகாவா, வேலவா ஷண்முகா முருகா முருகா, வேலவா ஷண்முகா முருகா முருகா முருகா, வேலவா வேலவா வேல் முருகாவான். இப்படி இடும்பனுடைய சரித்திரம் பார்க்க போகர், போகர்னாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது பழனி, பழனினாலே போகர். வினைப்பகையறுப்பவன் நினைத்தது முடிப்பவன், மனத்துயர் கெடுத்தனை வளர்த்தருள் கிருபை கடவுள், வேலன் வாய்த்த திருப்புகழ் கற்றவர், வேலன் வாய்த்த திருப்புகழ் கற்றவர், சீலம் ஏந்திய சித்த பிரசித்தரே, சீலம் ஏந்திய சித்த பிரசித்தரே, அருணகிரிநாதர் தன்னுடைய சித்து வகுப்பில் ரொம்ப அழகாக பாடுறார். தண்டாயுத பாணியினுடைய நவபாஷான விக்கிரகம் உருவாக்கிய அற்புத சித்தர் போகர். வீரம் பூரம் சிங்கம் கௌரி வெள்ளை சங்கு அரிதாரகம் தாளகம் மனோசிலை போன்ற நவபாஷானங்கள் கலந்த விக்கிரகம் பல பல நோய்களை போக்க வல்லது. இவர் வைகாசி பரணியில் பிறந்தவர். இவர் நவசித்த நாதர்களில் ஒருவரான காலாங்கிநாதரை தான் தன்னுடைய குருவாக கொண்டார். இப்போ காலாங்கிநாதருடைய சீடர் போக சித்தர். குண்டலினி யோக சித்தி பெற்று அஷ்டமா சித்திகளும் கைவர பெற்று அற்புதமான ஆற்றல் பெற்றார். ரசவாதம் செய்வார போகர், காயகல்பம் தயாரிப்பர் போகர், நீர் மீதும் நடப்பார போகர், நெருப்பு மீதும் நடப்பார போகர், வானிலும் பரப்பார போகர், கூடுவிட்டு கூடு பாய்வாரே போகர். பழனி நவபாஷான விக்கிரகத்துக்கு பஞ்சாமிரத அபிஷேக ஆராதனை புரியக்கூடிய முறையையும் இவர் தான் ஏற்படுத்தினார். கைலாசம் காமரூபம் கதிர்காமம் முதலிய திருத்தலங்களுக்கும் சைனாவுக்கும் பல முறை போயிட்டு வந்திருக்கார். பல்வேறு சாதனைகள் நிகழ்த்தியிருக்கார். காயக்கல்பம் உண்டு பல்லாண்டு வாழ்ந்தார். ஞானசூத்திர நூல்கள்லாம் அருளினார். அற்புத சித்தர் போகர் தன்னுடைய குருநாதர் பணித்தபடி 2 முறை சீனாவுக்கு போய் அங்கே கூடுவிட்டு கூடு பாயும் சித்தியை பயன்படுத்தி ஒரு சீனனுடைய உடலில் புகுந்து போயாங் அப்படிங்கிற பெயர் கொண்டு பல காலம் வாழ்ந்து சீன மொழியிலையும் பல நூல்கள் இயற்றி அருளினார். போகருடைய சீடர் புலிப்பாணி போகரிடத்திலிருந்து அஷ்டமா சித்தி பெற்று அதையும் பெரிய வரமாகவே பெற்றார். ஒரு சமயம் சைனாவிற்கு சென்ற போகர் ரொம்ப காலம் திரும்பி வரவே இல்லை. நேர போய் தன்னுடைய குருநாதரை கண்டுபிடித்தார். அந்த சமயம் போகர் தன்னுடைய சித்திகள் எல்லாம் மறந்திருந்தார். போகர் தன்னுடைய ஆற்றலை மீட்டு எடுத்து மறுபடியும் பெறுவதற்கு போகர் வழிகாட்டார் அவருடைய சீடரான புலிப்பாணிக்கு. தண்டம் போல ஒரு உருவம் ஒன்று நட்டு அதுக்கு தினமும் அஷ்டமா சித்தி மந்திரங்களை தினமும் கற்பித்து வந்தா அதனுடைய பயனா போகரும் எல்லா சித்திகளையும் மறுபடியும் மீண்டும் கைவரப்பெற்றார். போகருடைய சீடர்கள் கொங்கணவர் கருவூரார் முதலிய 63 சீடர்கள் அவருக்கு. அவர் அருளிய 7000 பாடல்கள் போகர் சப்தகரணம் அப்படிங்கிற பெயர் கொண்டு விளங்குகின்றன. கிரியா குண்டலி பாராயண முறை
அப்படிங்கிற உன்னதமான முறை, இந்த கிரியா குண்டலி பாராயண முறையை ஏற்படுத்தியவரும் போகர் தான். அகத்தியர் கற்பித்தபடி நவபாஷான சிலையினை வடித்த போகர் காலத்தால் அழியாத ஒரு குருநாதர். இந்த சிலை சுண்ணக்கட்டு முறையில் உருவானது. இந்த கட்டுக்கு சிவத்தன்மை உண்டு. இந்த நவபாஷான சிலைக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய சந்தனம், நன்னீர், விபூதி, பழங்கள், தேன் இதெல்லாம் இந்த பக்தர்கள் அதில் அபிஷேகத்தில் பட்டு நமக்கு கிடைச்சாலே இதனுடைய பயன் பக்த கோடிகளை போய் பரிபூர்ணமாக சேருகிறது. நவபாஷான கட்டு காத்தாலேயோ நீரினாலேயோ கரையவே கரையாது. அதுதான் அதனுடைய தனித்துவம். எண்ணெய், நெய், தேன் இவற்றால் பாதிக்காது. நெருப்பில் இட்டால் கூட வேகாது. இதை போல் நவபாஷான மூர்த்தத்தை திருச்செங்கோட்டிலும் அர்த்தநாரீஸ்வரராக உண்டாக்கிய பெருமை இங்கே மட்டும் இல்லை. நவபாஷானம் திருச்செங்கோட்டில் அர்த்தநாரீஸ்வரரும் நவபாஷானம் தான், அதை உருவாக்கினவரும் போகர் தான். பழனியாண்டவர் பவனி வருகிறார் தங்கத்தேரினிலே நவபாஷாணத்தில் உரு அமைத்தானே போக பெருமானே. பழனியாண்டவர் பவனி வருகிறார் தங்கத்தேரினிலே பன்னீரில் அபிஷேகம் வெண்ணீரில் அபிஷேகம் ஹரஹர சிவ சிவ சரவண பவகுகம் ஹரஹர சிவ சிவ சரவண பவகுகம் பழனியாண்டவர் பவனி வருகிறார் தங்கத்தேரினிலே நவபாஷாணத்தில் உரு அமைத்தானே போக பெருமானே. பழனியாண்டவர் பவனி வருகிறார் தங்கத்தேரினிலே அழகுமையில் நடமாட அற்புத வேளாட அன்னை பெரிய நாயகியும் அப்பனும் கூத்தாட ராஜ அலங்காரம் ஞானியின் தவ கோலம் ராஜ அலங்காரம் ஞானியின் தவ கோலம் ஹரஹர சிவ சிவ சரவண பவகுகம் ஹரஹர சிவ சிவ சரவண பவகுக பழனி ஆண்டவர் பவனி வருகிறார் தங்கத்தேரினிலே நவபாஷாணத்தில் உருவமைத்தானே போக பெருமானே. பழனி ஆண்டவர் பவனி வருகிறார் தங்க தேரினிலே. பக்தி பரவசம்